students, now we are going to learn unit 1, Vijayanagar and Bahmani Kingdoms, part 4. Bahmani Kingdom, foundation and consolidation of the Bahmani Kingdom. Alauddin Hasan, also known as Hasan Gangu, seized Dauladabad and declared himself Sultan under the title of Bahmansa in 1347. In his effort, this Turkish officer of Dauladabad, Devagiri, was supported by other military leaders in rebellion against the Sultan of Delhi, Muhammad bin Tughlaq. In 2 years, Alauddin Hasan Bahmanshah shifted his capital to Gulbarga. His successors found it difficult to organize a stable kingdom even around Gulbarga. So the capital was again shifted to Bihar in 1429. There were 18 monarchs of the Bahmani dynasty. அது பாமினி அரசு வந்து தன்னோட அரசாங்கத்தை எப்படி வந்து நிர்வாகம் பண்ணி அதை வந்து ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அலாவுதீன் ஹசன் அப்படின்ற அவருடைய இன்னொரு பேர் வந்து கங்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 1347ல் தௌலதாபாத் அந்த சிட்டியை வந்து இவர் வந்து ஆக்குப்பை பண்ணுறாரு. தன்னோட பேர்லேயே வந்து ஒரு தனி சுல்தானாக வந்து அறிவிச்சுக்கிட்டாரு. இவர் வந்து டெல்லி சுல்தானுக்கு எதிராக வந்துட்டு டெல்லி சுல்தான் வந்து இருந்தவர் வந்து முகமது பின் துக்ளக் இவருக்கு எதிராக வந்து நிறைய வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு மற்ற படைத்தளபதிகளாக வந்துட்டு ஆதரவு சொல்கிறாங்க. ஸோ 2 வருஷத்தில் அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா என்ன ஆகுறாரு, தன்னோட தலைநகர் மறுபடியும் வந்து குல்பர்காவிற்கே மாற்றுறாரு. அதுக்கப்புறம் குல்பர்காவிலையும் சரி, அதை சுற்றி இருக்கிற பகுதியிலையும் சரி, இவரால் என்ன பண்ண முடியல, அந்த இதை வந்து ஸ்டேபிளாக வந்து வச்சுக்க முடியலை அது அவரோட அரசை. ஸோ அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, 1429ல் தன்னோட தலைநகரை வந்து பீட்டாருக்கு மறுபடியும் மாற்றுறாரு. மொத்தம் 18 அரசர்கள் வந்துட்டு இந்த பாமினி கிங்டமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா. அலாவுதீன் ஹசன் ரூல்டு ஃபார் 11 இயர்ஸ். ஹிஸ் அட்டம் டு எக்ஸாக்ட் அண்ட் ஆனுவல் ட்ரிபியூட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் வாராங்கல் தெரடி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுண்ட்ரி அண்ட் கொண்டவிடோ லெட் டு த ஃப்ரீக்வெண்ட் வார். அலாவுதீன் பாமன்ஷா டிவைடட் த கிங்டம் into 4 territorial divisions called tarafs. A governor was appointed for each province. He commanded an army, was solely responsible for its administration and for the collection of the revenue. The system worked well under the powerful king, but its dangers became apparent during the reign of a weak ruler. அலாவுதீன் ஹசன் 11 வருஷம் இந்த மாதிரி ஆட்சி பண்ணுறாரு. வாரங்கல் அரசர்கிட்டருந்து ராஜமுந்திரி கொண்டவீடு ஆகிய ரெட்டி அரசர்கள்ட்டிருந்தும் இவர் வந்து நிறைய வரி வந்து வசூல் பண்ணுறாரு. இந்த மாதிரி வசூல் பண்ணுறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய போர் வந்துட்டு நடக்குது அந்த வரி வசூல் செய்கிறதுனால. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணார், அந்த அரசாங்கத்தை வந்து 4 டிவிஷனாக வந்து பிரிக்கிறாரு. அது அந்த 4 டிவிஷனுக்கு பேர் என்னம்னா டரஃப் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்குமே வந்து ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த படைகளே வந்துட்டு ஆளுநர் அந்த படைகளுக்கு வந்து தலைமையேற்று நடத்திட்டு வராங்க. அந்த பகுதியை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கும் வரி வசூல் செய்கிறதுக்கும் வந்து யாரோட பொறுப்புனா அந்த ஆளுநரோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய வந்துட்டு திறமையான அரசர்கள் வந்துட்டு இருந்ததுனால இந்த முறை நல்லாவே செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்த திறமை இல்லாத சில அரசர்கள்னால அந்த வரி வசூல் செய்கிறது இந்த மாதிரி இருக்கிறது அந்த நிர்வாகத்தை வந்து செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது ஷா ஃபர்ஸ்ட் சக்சீடட் பாமன்ஷா. ஹி வேஜ்ட் 2 wars வித் விஜயநகர் பட் குடின் கெயின் ஃப்ரம் இட். பட் ஹிஸ் அட்டாக் ஆன் வாராங்கல் இன் 1363 ஏர்ன்ட் ஹிம் அ லார்ஜ் ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த், இன்க்ளூடிங் த இம்பார்ட்டன்ட் போர்ட்டர்ஸ் ஆஃப் கோல்கொண்டா அண்ட் ஹிஸ் ட்ரெஷர் டர்கோஸ் த்ரோன், விச் தர் ஆஃப்டர் பிகேம் த த்ரோன் ஆஃப் தி பாமனி கிங்ஸ். இப்போ பார்த்தோம் இல்லையா, அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாக்கு அடுத்து பதவி ஏற்கிறவர் வந்து முதலாம் முகமது ஷா அப்படின்றவர். ஸோ இவர் வந்துட்டு அரச பதவி ஏற்கிறாரு. இவர் வந்து விஜயநகரத்தோட ஒரு 2 போரில் வந்து ஈடுபடுறாரு. அதில் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. அதுக்கப்புறமா 1368ல் வாரங்கல் அரசோட வந்து போர் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து அவருக்கு கோல்கொண்டா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டை வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் இதெல்லாம் வந்துட்டு பெரும் செல்வத்தை வந்து இழப்பீடாக அங்கிருந்து வாங்குறாரு. அதுக்கப்புறமா இந்த சிம்மாசனமே வந்துட்டு இந்த பாமினி சுல்தானோட அரியணையாக மாறுச்சு. டர்கோஸ் இஸ் அ செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் ஸ்கை ப்ளூ இன் கலர். டர்கோஸ் த்ரோன் இஸ் ஒன் ஆஃப் த பிசோல்ட் ராயல் சீட்ஸ் ஆஃப் பர்சியன் கிங்ஸ் டெஸ்கிரைப்ட் இன் பிரதோசிஷா நாமா.
டொக்கோயிஸ் அப்படின்றது என்னென்னா பச்சை கலந்த ஒரு நீல வண்ணக்கல். இது வந்து விலை உயர்ந்த அணிகலன், ஜுவல்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா அந்த அணிகலன்களில் பயன்படுத்தப்படுற ஒரு ஸ்டோன். இது வந்துட்டு அந்த பெர்சியன் கிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து சிம்மாசனம் வச்சுருப்பாங்களா, அதில் இந்த மாதிரி கற்கள் வந்து அதிகமாக பதிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு பிரதோசி அப்படின்றவர் அவரோட ஒரு நூலில் வந்து சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய ஷா நாமா அப்படின்ற நூலில் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. Muhammad Shah laid a solid foundation for the kingdom. His system of government continued even after the Bahmani kingdom disintegrated into five sultanates. He built two mosques at Gulbarga. One, the Great Mosque, completed in 1367, measures 216 by 16 feet and has a roofed courtyard. A large number of Arabs, Turks, and notably Persians begin to immigrate to the Deccan, many of them at the invitation of Sultan Muhammad I, and there they had strong influence on the development of Muslim culture during subsequent generations. முகமது ஷியா வந்துட்டு அந்த பாமினி கிங்டம்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம். இவர் வந்து சுல்தானேட்ஸை வந்து ஃபைவாக வந்து பிரிக்கிறாரு. அப்படி அந்த அஞ்சாக பிரிஞ்ச போதிலும் கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு பெரிய மசூதிகள் வந்து கட்டினார். அதில் ஒரு மசூதி வந்து 1369 வந்துட்டு 216 ஃபீட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து இங்கே வந்துட்டு நிறைய அரேப்ஸ், டர்க்ஸ் அண்ட் பர்சியன்ஸ் இவங்களாம் வந்து நிறைய பேர் இந்த பகுதியில் வந்து குடி வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இவர் இன்வைட் பண்ணுறாரு. சுல்தான் முகமது ஃபர்ஸ்ட் இவர் வந்து நிறைய பேர் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அழைப்பை ஏற்றும் கூட நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு கூட இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த முஸ்லீம் கல்ச்சர் இது வளர்றதுக்கும் இவரோட பங்கு நிறையவே இருக்குது. The Golconda Fort is located about 11 kilometers from Hyderabad on a hill 120 meters height. The fort is popular for its aquatic architecture. The highest point of the fort is Balahisar. It is believed that there is a secret underground tunnel which leads from a Darbar Hall to one of the palaces at the foot of the hills. கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்றது ஹைதராபாத்லேருந்து 11 கிலோமீட்டரில் இருக்குது. அண்ட் இந்த ஹில்லோட ஹைட் அப்படின்னா 120 மீட்டர். இதோட ரொம்ப உச்சி அந்த பகுதி என்னென்னு சொல்லுவாங்கன்னா பால ஹிஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றில் இருந்து அரண்மனைக்கு போகிறதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சுரங்கப்பாதை இருக்குது, டனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்சஸஸ் ஆஃப் முகமது ஷா ஃபர்ஸ்ட். Mujahid, son of Muhammad Shah, ascended the throne. However, on his return to Gulbarga from the expedition against Vijayanagar, he was assassinated and the nephew of the conspirator, Daud, the uncle of Muhammad, was enthroned in 1378 as Muhammad II. Muhammad II's reign was peaceful and the Sultan spent much of time building his court as a center of culture and learning. இந்த முகமதுக்கு அப்புறமா பதவியேற்றது யார் அப்படின்னா அவரோட பையன் முஜாஹித். இவருக்கு அப்புறமா விஜயநகர் வந்துட்டு போரை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. இவர் முடிச்சுட்டு குல்பர்கா திரும்பின போது அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். யாரால் அப்படின்னா அவரோட மாமனாரால் கொலை செய்யப்படுறாரு. அவரோட பேர் தாவூத், அவங்க மாமனாரோட பேர். அவரோட பிரதரோட பையன் இரண்டாம் முகமது, சரியா, முகமது II, அவரை வந்துட்டு அவங்க வந்து அரியணை ஏற்றுறாங்க 1378. அவரோட ஆட்சி காலத்தில், அதாவது முகமது II ஆட்சி காலத்தில் ரொம்ப நல்லாவே ஆட்சி வந்து நடந்துச்சு, ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. இவர் பெரும்பாலும் அவரோட அரசவையை எப்படி வந்து செலவு பண்ணார் அப்படின்னா கல்வி மையமாக மாற்றுறதுக்கு அவர் செலவு பண்ணார். There were constant wars between the Bahmani and Vijayanagar rulers over the fertile Tungabhadra Krishna region. The threat also came from the north, especially from Malwa and Gujarat. The noteworthy rulers after 8.5 decades was Muhammad III. Muhammad III reigned for 19 years. For most of these years, the lieutenant of the kingdom was Muhammad Gawan, the most notable personality of the time. பொமனி கிங்டம் அண்டு விஜயநகர் கிங்டம் இவங்களுக்கு இடையில், ரெண்டு பேருக்கு இடையில் துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ணா நதிகள் வந்து வளமான பகுதிகளாக வந்து இருந்ததுனால இதுக்காக அவங்க வந்து நிறைய வந்து போர் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நார்த் சைட்லேருந்து மால்வா அண்ட் குஜராத் இதிலேருந்து நிறையவே இவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 85 இயர்ஸ் வந்துட்டு பிரேக்குக்கு அப்புறமா குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு
யார் ஒரு நல்ல மிகச்சிறந்த அரசர் அப்படின்னா முகமது தேர்ட் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து 19 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒருத்தர் முக்கியமானவர் யார்னா முகமது கவான் அப்படின்றது. இவர் வந்து பிரதம அமைச்சராகவும் வந்துட்டு இவருக்கு இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 8 ministers of the Bahmani state. First one, Wagil us Sultana, or Lieutenant of the Kingdom, who was the immediate subordinate authority of the sovereign. இவர் யார் அப்படின்னா இந்த நபர் வந்து அரசோட பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் வந்து ஒரு துணை அதிகாரியாக வந்து செயல்பட்டவர் தான் இவர். செகண்டில் இருக்கிறவங்க பேஸ்வா, ஹூ வாஸ் அசோசியேட்டட் வித் த லெஃப்டினன்ட் ஆஃப் தி கிங்டம். இவர் செகண்ட் ஒன்ல இருக்கிறவர், நாட்டோட மந்திரியோட சேர்ந்து வேலை செஞ்சவர். அதுக்கப்புறமா தேர்ட் ஒன், வசீரி குல். இவரோட வேலை என்ன அப்படின்னா மற்ற அமைச்சருங்களோட ஒர்க்கெல்லாம் வந்துட்டு மேற்பார்வை பண்ணுறவர் தான் இவர். ஹூ சூப்பர்வைஸ்டு த ஒர்க் ஆஃப் ஆல் அனதர் மினிஸ்டர்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், அமித்ஜி ஜூம்லா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். அதாவது இவரோடது என்னது, நிதியமைச்சர் இவர். அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், நசீர், அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். சிக்ஸ்த் ஒன், வசீரி அஸ்ரஃப், மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபயர்ஸ். அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ்னு யார், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக செவன்த் ஒன், கோத்வால், ஆர் சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். அதாவது இவங்க யாருன்னா காவல்துறையோட தலைவர்னு சொல்லலாம், இல்லைன்னா குற்றவியலோட நடுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். எயித்து ஒன், சதாரி ஜஹான், ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ். அதாவது இவர் யாருன்னா ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இவர் வந்து சமயம் சார்ந்த ஒரு அமைச்சர்.